அவர் அந்த ஸ்டன்ஸ் பண்ணிருக்காருல அந்த பைக்கு அதுதான் இருந்துச்சு நல்லா அந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே போறதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெயின் வந்து அது ஃபுல்லாக செட்டப் அது தெருவா பரம்பாகும் பரம்பாகும் எதுவும் தெரியல நல்லா பக்கம் இருந்துச்சு நல்லா ரியாலிட்டிக்காக இருந்துச்சு இன்ட்ரோ மலை பேசினே லேக்காக அப்படிலாம் இருந்தது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு படத்தில் ஹீரோயின் காமெடி பண்ணியிருக்காங்க இல்லை அதெல்லாம் எதுவும் பண்ணல சரி ஓகே ஹீரோயின் பற்றி ஹீரோயின் பற்றி நான் என்ன சொல்ல இல்லை அவங்க கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு செவன் அண்ட் அவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு சப்மரீன் சீன் வரும் அது எப்படி சொல்கிறது அது வந்து ஃபைட் சீனாக இருக்காது பட் அவங்க வந்து அது ஒரு நமக்கு ஒரு ப்ரெஷர் போட்டிருப்பாங்க இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் ஸோ அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளைமேக்ஸுமே சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாம் படம் எதிர்பார்த்துலாம் வரல படம் நல்லாயிருக்கும்னு தெரியும் தெரிஞ்சு தான் வந்தோம் ஸோ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்குது டாம் க்ரூஸோட ஆக்டிங் எப்படி ஆ அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் ஸ்டன்ஸ் ரியலாக பண்ணனால எல்லாமே நல்லா தான் இருந்தது மூவிக்கு ஓவரால் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ கொடுக்கும் 10க்கு 10 கொடுக்கலாம் இப்போ படம் பார்க்க வரவங்களுக்கு என்ன சொன்னீங்க இந்த படம் எதுக்காக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு 6 படம் வந்திருக்கு அதில் எல்லாமே ஆக்ஷன் பேஸ்டாக தான் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துக்கு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காங்க அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ அதுதான் நிறையா வந்திருக்காங்கன்னா நிறைய பேத்துக்கு அதை பற்றி அவேர் இல்லை இந்த படம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அதை பற்றி தெரியும் ஸ்டன்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு ஸோ பார்க்கலாம் அவர் ரொம்ப நல்லாவே ஸ்டன்ட்லாம் பண்ணியிருந்தாரு எல்லா இதுவும் நாங்கள் பார்த்தோம் ஐயோ எல்லாரும் ஸோ பார்க்கலாங்க ஸ்டன்ஸ்லாம் ட்ரெயின் ஸ்டன்ஸு செம்மையாக இருந்துச்சு யூடியூப் விட இங்கே நீங்கள் தியேட்டர் எஃபெக்ட்லேயே நல்லா பார்க்கலாம் அந்த பைக் ஸ்டண்ட் பற்றி சொல்லுங்க ஆமாம் ஆமாம் செம்மையாக இருந்துச்சு ரொம்ப எஃபர்ட் கொடுத்து லைஃப் ரிஸ்க் பண்ணி பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெயின் செட்டை போட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்காங்க ஆமாம் ஆக்சுவலாக அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதையை என்னன்னு தெரியாமல் தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில் வந்து ஈஸியாக இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்துட்டாங்க ட்ரெயின் சீன் ரொம்ப டைம் போனதே தெரில ஸோ ஒரு சமயம் இருந்துச்சு இப்போ டாம் க்ரூஸ் வந்து இவ்வளோ ஏஜில் நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆமாம் ஆக்சுவலாக நம்பவே முடியல அப்புறம் அதுதான் யூடியூப்பில் காமிச்சிருந்தாங்க ரியலாகவே இந்த ஸ்டன்ட் பண்ணியிருந்தாருன்னு நான் ஏதோ சம் வேற ஏதாச்சும் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் சமயம் இருந்துச்சு ஓவரால் மூவிக்கு ரேட்டிங் ஓவரால் செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கலாம் நாங்களே இன்னொரு வாட்டி பார்க்கலாம்னு தான் இருக்கோம் ஸோ இந்த இது ரொம்ப பிடிக்கும் இது எப்படி சொல்றதுன்னா இந்த வயசில் அவர் நடிக்கிறார்ல எவ்வளோ பேர் எவ்வளோ டூப் வச்சு எவ்வளோ பண்ணியிருக்கலாம் நான் ரியலாக பண்ணேன்னு சொல்லி மெயினாக அந்த யூடியூப்பில் அந்த ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்களே அந்த ஜம்பிங் சீன் அது பார்க்க தான் மெயினாக வந்தோம் காலையிலேயே வந்து பார்க்க மட்டும் வந்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து இதுக்கான லீடு அதில் கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து என்ன வருங்கிறது நல்லா இருக்கும் எல்லாருமே பிடிக்கும் கண்டிப்பாக இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கு இது எல்லாமே இண்டஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா டூப் வச்சு தான் நிறைய பண்ணுறாங்க இந்த டூப் இல்லாமல் ரியலாக பண்ணியிருக்காரு ஸோ அந்த இதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு நேரில் வந்து பார்த்தா நல்லா இருக்கு சிஜி அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரில இதில் சிஜி ஒர்க்ஸ் நல்லா தான் இருக்கு நிறைய ரியலாக பண்ணியிருக்காங்க வில்லனும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஒரு சில சீன்ஸ்லாம் அடுத்தடுத்து நடத்துனாங்க மாதிரி கொண்டு போயிருக்காங்க நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு ஆனால் அந்த ட்ரெயின் சீன் வந்து எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணிடும் அந்த ஜம்பிங் சீன் சைண்ட் ஆஃப்ல தான் வரும் அதை ஈக்குவல் பண்ணிடும் எனக்கு பிடிச்ச சீன் நிறைய அந்த ட்ரெயினில் ஜம்ப் பண்ணுவார் ஸோ அந்த சீன் நல்லா இருக்கும் எனக்கு ஒரு 8 கொடுக்கும்